குவைத்தில் புதிய புதிய ரூல்ஸ் தினந்தோறும் வந்து வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்று ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, குவைத்தில் பஸ் நிறுத்தங்கள் தவிர மற்ற இடங்களில் பஸ்ஸை நிறுத்தினாங்க அப்படின்னா அதால் மிகப்பெரிய பிரச்சனைகளை அந்த பஸ் டிரைவரும் அந்த கம்பெனியும் வந்து ஏற்க நேரிடும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து தற்பொழுது வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒரு சில குவைத் செய்திகளும் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குவைத் செய்தியை பார்த்துருவோம். குவைத்தில் கிட்டத்தட்ட 406 நபர்கள் கடந்த 4 வருடங்களில் மட்டும் தற்கொலை செய்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் 17 குழந்தைகள் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதாவது 17 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். இந்த 17ல் 2 இந்தியர்களினுடைய குழந்தைகளும் வந்து இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வெளிநாட்டவர்கள் தற்கொலை முயற்சிகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க குவைத்தில் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் நம்முடைய ஆசிய நாட்டவர்களில் அதிக அளவில் வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்க. அதே போல் எகிப்து நாட்டை சார்ந்தவர்களும் வந்து இந்த தற்கொலை முயற்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய ஒரு செய்தி நாளிதழ் வந்து வெளியிட்டிருக்காங்க செய்தி. குவைத்தில் வந்து ஒரு நபர் வந்து தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவிற்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வெளிநாட்டவர்கள் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு அவர்களுக்காக தான் குவைத்திற்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தையும் மீறி அவர்களுக்கு மன உளைச்சல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் கீழே பதிவு பண்ணுங்கள். அது நிறைய நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். அடுத்ததான் முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் வெளிநாட்டவர்கள் யார் யாரெல்லாம் பஸ்ஸு ஓட்டுறோமோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா குவைத்தினுடைய அனைத்து பஸ் நிறுவனங்களும் சிட்டி பஸ் ஆகட்டும் அல்லது முசலா நிறைய பஸ் நிறுவனங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவைத்தில் வாகன நிறுத்தங்கள் எங்கே இருக்கோ பஸ் நிறுத்தங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நிப்பாட்டணும், மற்ற இடங்களில் பேசஞ்சர்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதற்காக நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ யாரெல்லாம் நிறுத்துகிறாங்களோ அவங்கள வீடியோ எடுத்து யாருனாலும் அனுப்பலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே கவனமாக குவைத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய பஸ் டிரைவர்ஸ் வந்து இருங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போகிறத யாராவது வீடியோ எடுத்து உங்களுடைய அந்த நம்பரோடு அனுப்பிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஒன்று வேலை இழக்க நேரிடும், இல்லை ஃபைனை வந்து அதிக அளவில் கட்ட நேரிடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அனுப்பப்பட்டிருக்கு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு. இந்த மாதிரி எத்தனை வீடியோக்கள் டெய்லி போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ரூல்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயம் டிரைவர்ஸ் தான். ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பஸ் டிரைவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.